இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே பொது காலத்தினுடைய 24வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இறை வார்த்தைகளாக முதலாவது வாசகம் ஏசாயா இறைவாக்கினர் 50வது அதிகாரம் வசனங்கள் 5:9 வரையும், யாக்கோப்பு எழுதிய கடிதம் 2வது அதிகாரம் 14:18 வரையிலும், மார்க்கினட் செய்தி 8வது அதிகாரம் 27-35 வரையான பகுதிகளும் காணப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நாங்கள் திருப்பலிகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது, இறைவனுடைய வார்த்தையை மிக அழகாக இந்த நாட்களிலே சிந்தித்து எங்களுடைய குடும்பங்களிலே ஒரு குறிப்பிட்ட நேரமாவது இறைவனுடைய வார்த்தையை வாசித்து கடவுளுக்கு நன்றி சொல்லி இறைவன் எங்களுடைய வாழ்விலே தருகின்ற இந்த நல்ல சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த அடிப்படையில் இன்றைய நாளிலே மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8:27 இந்த 38 வரையான பகுதிகளில் குறிப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும், அதிலும் குறிப்பாக இராயப்பருக்கும் இடையிலே நடைபெறுகின்ற ஒரு பேதுருவினுடைய விசுவாச அறிக்கையையும், அதோடு சேர்ந்த இறை மக்களாகிய இயேசுவை பின்பற்ற விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய மனநிலைகளையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக பாருங்கள், இயேசு ஆண்டவர் சீடர்களோடு பயணித்து கொண்டிருக்கிற பொழுது நான் யார் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்று முதலாவது கேள்வியை சீடர்கள் மத்தியிலே கேட்கின்றார். நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது அவர் சொல்லுகின்ற விடையை பாருங்கள். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், ஒரு சிலர் எலியா எனவும், ஒரு சிலர் இறைவாக்கினரில் ஒருவர் என்றும் மக்கள் சொல்லுகிறார்கள் என்று சீடர்கள் விடை சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு தன்னோடு வாழ்ந்த இந்த அப்போஸ்தலரை பார்த்து, நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்ற வார்த்தையை கேட்கின்றார். என் பிரியமான சகோதரன் சகோதரியே, இந்த வார்த்தைகள் எனக்கும் உனக்கும் ஆண்டவர் இப்பொழுது எங்களோடு வாழ்ந்து கேட்கிற வார்த்தைகளாக கொள்ளுங்கள். எங்களுக்கு ஆண்டவர் யார்? பேதுரு சொல்லுகிறார், நீர் மெசியா என்று உரைத்தார். அப்பொழுது தம்மை பற்றி எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர் கண்டிப்பாக பேதுருவுக்கு கூறுகின்றார். ஆனால் நானும் நீயும் ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்? எனக்கு ஆண்டவர் யார்? சிலருக்கு நன்மை செய்கிறவராக, புதுமை செய்கிறவராக, உதவி செய்கிறவராக, ஆரோக்கியம் தருகிறவராக, எல்லோரும் கூட நடக்கிறவராக, நண்பனாக, தந்தையாக, தாயாக, மீட்பராக, இறைவனாக, ஆண்டவராக அவரை நாங்கள் பார்க்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த விசுவாச பார்வையோடு ஆண்டவரை நான் நீயும் பார்க்கிறோமா? ஏனெனில் பேதுருவான் அவருடைய வார்த்தை இப்பொழுது மெசியா என்று சொன்னவர் சற்று நேரத்துக்கு பின்பு அது மாறுகிறது. பாருங்கள் இவ்வாறு இயேசு ஆண்டவர் தன்னை பற்றி, மானிட மகன், பலவார் துன்பப்படவும், மூட்பவர்கள், தலைமை குருக்களால் அவர்கள் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள், 3 நாட்கள் போய் உயிர்த்தழுவார் என்று சொன்ன பொழுது ராயப்பர் இயேசுவை ஒரு பக்கம் அழைத்து கொண்டு போய் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆண்டவர், இது உமக்கு வேண்டாம் என்று சொன்ன பொழுது இயேசு ஆண்டவர் ராயப்பரை பார்த்து, என் கண் முன்னால் நில்லாதே சாத்தானை அப்பாலே போ என்று பேசுகிறார். யாரு? ராயப்பர். எந்த ராயப்பர்? நீர் மெசியா, உயிர் வாழும் கடவுளின் மகன் என்று சொன்ன அதே ராயப்பரை இப்பொழுது என் கண் முன்னே நிற்காதே என்று சொல்லுகிறார். ஏனெனில் என்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்கள் அல்ல. நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய் என்று பேசுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்களாக மாற வேண்டுமா, அல்லது கடவுளுடைய எண்ணங்களும் கடவுளுடைய விருப்பங்களும் எங்கள் வாழ்வில் நடைபெற வேண்டுமா என்று நானும் நீயும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 3வதாக, பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து என்னை முன்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். தன்னலம், சுயநலம், சுய லாபம், நன்மையை துறந்து. எனக்கு இதால என்ன வரும்? ஒரு செல்ஃபிஷ்,
ஒரு சுயநலத்தை களைந்து, தன் நலம் களைந்து, பிறர் நலம் நோக்கில் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஆனால் அதற்குரிய இன்னும் ஒரு எடுகோள் என்ன? தன் சிலுவையை சுமந்து செல்லட்டும். சிலுவை இல்லாமல் வாழ்வு இல்லை, சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் எங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சிலுவைகளையும் நாங்கள் சுமந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். தன்னலம் துறந்து சிலுவையை சுமந்து ஆண்டவரை நான் இன்னையும் பின்பற்ற வேண்டும். நான்காவது, ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார்கள். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதனை காத்துக் கொள்ளுவார்கள். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லி முடிக்கிறது, பாருங்கள், ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? எல்லாம் இருக்கு, எங்கள்கிட்ட நினைச்சுக்கொள்வோம், பணம் இருக்கு, சொத்து இருக்கு, செல்வம் இருக்கு, எல்லாம் ஆன்மாவை இழந்தால் என்ன பெரிய யோசனை? நித்தியத்துக்கும் போகக்கூடியது எது? ஆன்மா. இந்த உடல் அல்ல, இந்த சொத்து அல்ல, இந்த பணம் அல்ல, இந்த பொருள் அல்ல, நித்தியத்துக்குமாக இருக்க வேண்டியது ஆன்மா. அந்த ஆன்மா நாங்கள் கடவுளோடு இணைவதற்கு ஏற்ற வழியில் அந்த ஆன்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் அண்மையிலே ஒரு யூடியூப்பை பார்த்தேன், ஒரு படத்தை பார்த்தேன். ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கிறார், பல்வேறுபட்ட செல்வ செழிப்போடு வாழுகிறார். பணம், பொருள், படிப்பு, பிஹெச்டி, எல்லாம் எல்லாம், கார், பங்களா, எல்லாம் இருக்குது. கடைசியில் அவர் இருந்த அந்த அழகான போட்டோவையும், கடைசியில் அவருடைய கல்லறையில் அழுகி போய் கிடக்கின்ற அவர் உடலையும் காட்டி சொல்கிறார்கள், இதுதான் மனித வாழ்க்கை. இவருடைய இந்த செல்வம், செழிப்பும், பணமும், பொருளும், அழகும் எங்கே? உலகமெல்லாம் தமதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழப்பராயில் அவருக்கு வரும் பயன் என்ன? மன்றாடுவோமாக. வல்லமையும் இருக்கும் நிறைந்த ஆண்டவரே, இயேசுவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை உடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாரம் முழுவதும் நீர் பாதுகாத்து வழி நடத்தியிருக்கிறீர். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசப்பா, நீர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். நான் செய்த தொழில் துறைகள், என்னுடைய வாழ்வு, இந்த லாக்டவுன் காலத்திலும் பல்வேறுபட்ட நிலைகளில் என்னை போஷித்திருக்கிறீர், உணவு தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. விலைகள், விலைவாசி உயர்வின் மத்தியிலும் ஆண்டவரே நான் பட்டினியாக இருக்க விடவில்லை. நோய்கள் என்னை சூழ்ந்திருந்த பொழுதும் எனக்கு நீர் கேடயமாக இருந்திருக்கிறீர், நல்ல மருத்துவராக இருந்திருக்கிறீர், நல்ல இறைவார்த்தையை தந்து என்னை போஷித்திருக்கிறீர். நன்றி இயேசுவே. ஆண்டவரே, தொடர்ந்தும் நீர் என்னோடு கூட இருப்பீராக. என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தங்கள், முழு உலகையும் நீர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. எந்த தீமையும் எங்களை அணுகாமல் எல்லா விதமான தீமைகள், ஆபத்துகள், விபத்துகள், பொல்லாப்புகளில் இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய இரக்கத்தினால் பாதுகாக்கப்பட, உம்முடைய ஆசீரால் நாங்கள் கடந்து ஒரு புதிய வாரத்தை கண்டுகொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, இந்த காணொலியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய இரக்கம் என்றும் நிறைவாய் தங்குவதாக. எல்லாம் வல்ல இயேசுவினுடைய நாமம், தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.